அண்மை செய்தி. மதுரை பந்தடியில் கணவர் கண்முனே மனைவியிடம் கொள்ளையர்கள் செயினை பறித்து சென்றிருக்கிறார்கள். இருசக்கர வாகனத்துடன் தரதரவன இழுத்து சென்ற போதிலும் கொள்ளையர்களிடம் அந்த பெண் போராடியிருக்கிறார். இந்த நிலையில் வீட்டு வாசலில் பெண்ணின் செயினை கொள்ளையர்கள் பறித்து சென்றதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிற நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியிருக்கிறது. கணவர் கண்முனை மனைவியிடம் கொள்ளையர்கள் செயின் பறிப்பில் ஈடுபட்ட சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிற நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். மதுரை அதாவது தீபாவளி நெருங்கும் நேரத்தில் தற்போது திருட்டு சம்பவங்கள் அதிகமாக நடைபெறும் என்று எச்சரிக்கையாக இருந்த வண்ணம் இருக்கிறார்கள். போலீசாருக்கும் அவர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில மதுரை திருமலை நாயக்கர் மகால் அருகே பந்தடி தெருவில் தொடர்ந்து திருட்டு சம்பவங்களும் நகைப்பறிப்பு சம்பவங்களும் நடக்கிறது. இது ஒரு பெண்ணிடம் அதாவது நகையை திருடி செல்வது கணவன் கண் முன்னாடியே நகையை திருடி செல்லக்கூடிய அந்த காட்சிகளானது அப்பகுதியில் வைக்கப்பட்ட சிசிடிவி கேமராவில் பதிவாகின்றது. அதுதான் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த பந்தடி 9வது தெருவை சேர்ந்த மஞ்சுளா, அவர் வந்து கேட்டரிங் ஊழியராக இருக்கக்கூடிய நிலையில அவர் வீட்டருகே வந்த போது டூ வீலர்ல ஹெல்மெட் அணிந்த இரண்டு நபர்கள் அந்த மஞ்சுளாவை அணிந்திருந்த 3 பவுன் நகையை அவர் பறித்து செல்கிறார். அந்த பறித்து செல்லக்கூடிய காட்சிகள் தான் அங்கே அருகே பக்கத்து அருகில் வைக்கப்பட்டிருந்த அந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகின்றது. அந்த காட்சிகள் தான் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மஞ்சுளா அவரோடு அந்த திருடர் அந்த நகையை பறிப்பனோடு போராடி அவர் பாதி செயின் அறுந்த நிலையில் பாதி செயினை அவர் 1.5 பவுன் நகை மட்டுமே அவர் கையில் சிக்கியது, அதை காப்பாற்ற முடிந்தது. அதாவது திருடன் அவரிடம் போராடி நகையை அறுக்கும் போது அவர் நகையை இறுக்கமாக பிடித்ததால் பாதி செயினை மட்டும் பறித்துவிட்டு ஹெல்மெட் அணிந்த இரண்டு நபர்கள் தப்பிவிட்டனர். இது குறித்து போலீசாரும் வழக்கு பதிந்து அந்த ஹெல்மெட் திருடர்களை அந்த டூ வீலரில் வந்து திருடக்கூடிய திருடர்களை போலீசாரும் வழக்கு பதிந்து தேடி வருகிறார்கள். அதே போல கடந்த வாரம் இதே பகுதியில இதே போன்ற திருட்டுகளும் நடந்திருப்பதாக இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். எனவே இப்பகுதியில போலீசாரும் தற்போது அதிக அளவில் பணியில் அமர்த்தப்பட்டு அவர்களும் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். அந்த திருடர்கள் ஹெல்மெட் அணிந்து திருடர்கள் போராடி அந்த நகை அணிந்த பெண்ணிடம் போராடி அக்கக்கூடிய அந்த நகையை பறித்து செல்லக்கூடிய காட்சிகள் தான் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.